கைஸ் வெல்கம் டு அமெரிக்கன் ட்ரக் சிமுலேட்டர். ஓகே, நம்ம லாஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்கை வந்து ஒரு லாங் ஜர்னி எடுத்திருந்தோம். நம்ம வந்து லாங் ஜர்னி எடுத்து ரொம்ப தூரம், ஆக்சுவலாக நம்ம வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆமாம், ஐடகோலேருந்து லாங் ஜர்னி எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போனோம். வந்து நம்ம வந்து நொகலஸ் போனோம். ஸோ நம்ம பாதி தூரம் வந்து ரீச் ஆகிட்டோம். ஐடகோலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து யூட்டாவோட பார்டர்லேயும், யூட்டாக்கும் இது வந்து அரிசோனான்னு நினைக்கிறேன், அரிசோனா பார்டர்லேயும் இருக்கும். ஸோ அங்கேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்போ சவுத் சைடு போகணும் நெகலஸுக்கு. ஸோ அப்படியே நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். அதுமாரி நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் எபிசோடில் சாங் போட்டுட்டு இருந்தேன். அந்த சாங் வந்து இப்போ போட முடியாது, ஏன்னா வந்து பயங்கரமாக காப்பிரைட் கிளைம் பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட வந்து பெட்ரோலும் சரி டீசலும் கம்மியாக இருக்குது. ஸோ டீசல் ஃபில்அப் பண்ணிக்கிட்டு நம்ம ஜேர்னி ஆரம்பிக்கலாம். நம்ம இன்னும் டைம் பார்த்தீங்கன்னா 31 மணி நேரம் இருக்குது. நம்ம நிறைய டைம் இருக்கு இன்னும். நம்ம ரீச் ஆகிற டைம் வந்து இன்னும் எதுவும் போடலை. ஒன்ஸ் நம்ம ரோட்டில் நம்ம ரோடுக்கு ட்ராவல் பண்ணவுடனே நம்ம எவ்வளோ நேரத்தில் ரீச் ஆகுன்றதுலாம் போட்டுருவாங்க. ஆனால் இந்த எபிசோடில் எப்படியாவது வந்து நம்ம டெலிவரி பண்ணிடலாம். ஆக்சுவலாக நான் பெட்ரோல் பங்க்கில் தான் வந்து வண்டியை பார்க் பண்ணி நைட் ஸ்பெண்ட் பண்ணேன். டைம் பார்த்தீங்கன்னா 9:24. ஷிட் ஓவராக போயிட்டோம். அந்த காரை நல்லா உராசிட்டோம். வண்டி மூவ் ஆக மாட்டேங்குது. ஓகே, ஆரம்பமே செம்ம அலகலப்பா இருக்கு, பரவாயில்ல. இன்ஜின் ஆஃப் பண்ணிவிட்டு, லைட்டில் ஆஃப் பண்ணி தான் இருக்கு, இன்ஜின் ஆஃப் பண்ணிவிட்டு பெட்ரோலை ஃபில் பண்ணிடலாம். கண்டிப்பாக இதுவும் ஒரு பெரிய லாங் ஜேர்னியாக தான் இருக்கும், ஏன்னா போன எபிசோடே செம்ம லாங் ஜேர்னி. ஓகே, பெட்ரோல் போட்டாச்சு. டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ரோடுக்கு போயிட்டு ஜர்னி எவ்வளோ நேரம் ஆகும் என்றது எல்லாமே பார்த்துடலாம். அதுக்கு இன்னும் ரொம்பவும் ஸ்பீடாக போகக்கூடாது. பார்த்தீங்கன்னா இன்னும் 9 மணி நேரத்தில் போயிடுவோம். டைம் பார்த்தீங்கன்னா இன்னும் 31 மணி நேரம் இருக்குது. ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸ்பீட் லிமிட் பார்த்தீங்கன்னா 45. அழகாக போயிடலாம். 43 நம்ம ஸ்பீடு அப்படியே அதுலேயே. ஓகே, ஸ்பீட் லிமிட் 65 வந்துடுச்சு. ஓகே கைஸ், நான் வந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா நிறைய கேமோட வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து அமெரிக்கன் ட்ரக் சிமுலேட்டர் வேறு என்னால் கரெக்டாக அப்லோட் பண்ண முடியல. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக அப்லோட் பண்ண பார்க்குறேன். இதை வேறு யூரோ ட்ரக் சிமுலேட்டர் வேறு இருக்குது, அது இல்லாமல் பஸ் சிமுலேட்டர் வேறு இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஓகே,
கிராண்ட் கேனியன் ரீச் ஆக போகிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் பிளேஸு கிராண்ட் கேனியன், ஒரு பெரிய கேனியன், ரொம்ப தூரத்துக்கு இருக்கும். இதான் வேர்ல்டு நம்பர் ஒன் ஹையஸ்ட் கிராண்ட் கேனியன், அது இங்கே தான் இருக்குது. ஓகே, அரிசோனா ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சவுத் போகணும். நல்ல வேலை, நிறைய டேர்ன் வருது, கொஞ்சம் உஷாராக போகணும். நம்மளை ஸ்டாப் பண்ண சொல்ல வே ஸ்டேஷனில். வா, நிறைய டேர்ன் பாய்ங்க. ஏர் பலூன்ஸ் ஸ்லோவாகவே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் கிராண்ட் கேனியன் சொல்லிட்டு. இதுதான் அது, வேர்ல்டு ரொம்ப பயங்கரமான பிளேஸு. அப்படியே நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரக்கெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு, அதனால் பொறுமையாகவே போகணும். ஸ்ட்ரைட்டாக போனால் ஃப்ளாக் ஸ்டாப்பு, லெஃப்ட்டில் போனால் பேஜு. நம்ம ஆஃபீஸ்லாம் வந்து அரிசோனாவில் இருக்கும். தாண்டி போயிட்டு இருக்கோம். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 469, பக்கத்து ஈஸியாக போயிடலாம். முக்கியமான விஷயம், இந்த கேம் டெவலப் பண்ண எஸ்சிஎஸ் சாஃப்ட்வேர் வந்து ஒரு காம்படிஷன் வச்சாங்க. அந்த காம்படிஷன் என்னென்னா, நம்ம இதை நம்ம ஐடகுட்டி எல்சி இருக்குல்ல, அதில் அங்கே போயிட்டு ஒரு நல்ல ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிங்கன்னா எந்த பெஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட்டோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து சூஸ் பண்ணி ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நான் வந்து செகண்ட் ப்ரைஸ், அதாவது ரன்னர் அப் வந்தேன் அந்த இதில். ஸோ நமக்கு வந்து, எனக்கு வந்து டிஷர்ட்ஸ் எஸ்சிஎஸோட டிஷர்ட் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்போ வரும் தெரியல, வந்துச்சுன்னா கண்டிப்பாக பிக்சர் எடுத்து நான் வீடியோவில் காமிக்கிறேன். ஏன்னா வந்து நான் உண்மையாகவே எதிர்பார்க்கலை செகண்ட் ப்ளேஸ் வருவேன்ட்டு. ஏன்னா வந்து சும்மா சாதாரணமாக ஒரு பிக்சர் எடுத்து அனுப்பிச்சி விட்டேன், பார்த்தா அது செகண்ட் ப்ளேஸ் வந்துருக்கு. ஸோ அடுத்த வாட்டி காம்படிஷன் வச்சா கண்டிப்பாக ஃபஸ்ட் ப்ளேஸ் வரது ட்ரை பண்ணணும். நான் அந்த டிஷர்ட் அமிச்ச பிக்சர் டிஷர்ட் அமிச்ச உடனே நான் அந்த பிக்சர் எடுத்து நான் அடுத்த வீடியோவிலையோ இல்லை எப்போ
எப்போ அந்த பிக்சர் சாரி எப்போ அந்த டிஷர்ட் வருதோ நான் அந்த டிஷர்ட் வந்தோடனே நான் அமெரிக்கன் டிரான்ஸ்மெண்ட் அதில் வந்து ரெக்கார்ட் பண்ணி நான் அதில் அந்த டிஷர்ட்டை காமிக்கிறேன். உண்மையாகவே வந்து செம நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் வின் பண்ணுவேன்ட்டு. சரி அவ்வளோ பயங்கரமாக பெருசாக இருக்கு. ஓகே ஸ்லோ பண்ணு ஸ்லோ பண்ணு. 35 ஸ்பீட் லிமிட்டு ஷிட். இதில் வேற நம்ம ஈல்டு வேற போட்டிருக்காங்க. ஸோ ஸ்லோ பண்ணி ஸ்டாப் பண்ணி தான் போகணும். ஏன்னா ரவுண்டாக போட்டு இதில் பொறுமையாக தான் போகணும். வெஸ்ட்டு நம்ம சவுத் சைட் தான் போகணும். கரெக்டாக நம்ம சவுத் சைட் தான் போகணும். உண்மையாகவே பஸ் டிரைவிங் கூட இந்த கேமோட டிரைவிங் செம்மையாக இருக்கு. கரெக்டான பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்னோட கை வந்து பிரேக்குக்கு போவோம். எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து ஜஸ்ட்டு அப்படியே ரோடை பார்த்துக்கிட்டே ஆட்டோமேட்டிக்காக என் கை வந்து அழகாக பூந்து பூந்து விளையாடும். ஆனால் இதே பஸ் ஸ்டிமுலேட்டரில் பார்த்தீங்கன்னா
கஷ்டமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. பஸ் சிமிட்டார், இப்போ பஸ் சிமிட்டார் 21 வந்து அடுத்த பஸ் சிமிட்டார் வந்து ஒழுங்காக ஆப்டிமைஸ் பண்ணி பக்காவாக விடணும். நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக போன ஆல்பகருக்கு, அதாவது ரைட்டில் போன ஆல்பகருக்கு, சாரி லெஃப்டில் போன ஆல்பகருக்கு, ரைட்டில் போன லாஸ் ஏஞ்சல்ஸ்,
250 மைல்ஸ் இருக்குது, ரொம்ப தூரம் தான் இருக்குது.
ஒரு ஆக்சிடென்ட்.
டெலிவரி பண்ணுற பாயிண்ட்டும் வந்துடுச்சு. வீட்டை சரி சன்னு ஓகே, இதுக்கப்புறம் உஷாராக பார்த்து போனோம். ஏன்னா ரொம்ப குறுகலாக வச்சுருப்பானு பாருங்க, எவ்வளோ சின்னதாக இருக்கு பாருங்க. இடிக்குது இடிக்குது இடிக்கு, ஸ்லோ 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 ஸ்லோ. பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும் இந்த வட்டி. ஏன்னா ரொம்ப 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 லாங் ஜர்னி பண்ணியிருக்கோம். 43,319 சூப்பர். பார்த்தீங்கன்னா நம்ம 17 வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பி பார்த்தா 2,417 அதிகமான எக்ஸ்பி. ஏன்னா வந்து நம்ம ரொம்ப தூரம் வந்திருக்கனால இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லாங் டிரைவ் அன்லாக் பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் நிறைய டிஸ்டன்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகே guys, எப்படியோ பெரிய லாங் ஜேர்னியை முடிச்சிட்டோம். ஓகே ஓகே கைஸ், எப்படியோ இந்த பெரிய லாங் ஜேர்னியை முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ட்ரக் மூலயமா வேறு எங்கேயாவது ஜாப் எடுத்துகிட்டு போவோம். ஸோ இந்த எபிசோட் பிடிச்சிருந்தீங்கன்னா எப்போ போல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எதனா சொல்கிறது அந்த கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரும் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ட்ரக்கோடு உங்களை வீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பத்திரமா இருங்க. பி சேஃப், டேக் கேர், பை கைஸ்.